தெய்வீக சுகத்தை எடுத்து பேசி வருகிறோம். மனிதனோட வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான காரியம், மனிதன் சுகமாக வேண்டும். நாம் சுகமாக வேண்டும் என்பதற்காக தேவன் கல்வாரி சிலுவிலே ஒரு மாபெரும் கிரயத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் என்று பார்த்து வருகிறோம். குறிப்பாக ஆரம்பத்தில் பார்க்கும் பொழுதே தேவன் பாவத்துக்கு மட்டும் கிரயம் கொடுக்கவில்லை, சுகத்திற்கும் கிரயம் கொடுத்துருக்கிறான்னு பார்த்தோம். வேதத்தில் இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை வருகிறது இல்லையா, இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை அநேக இடத்துல சுகத்திற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது, ரட்சிப்புக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுங்கிறார். அப்போ ரட்சித்ததுங்கிறது சுகமாக்குறது. ஏன்னா அந்த பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சோசோங்கிற வார்த்தை. சோசோ என்றால் ரட்சிப்பு, சுகம், பாதுகாப்பு, பராமரிப்பு எல்லாம் அடங்கியிருக்கிறது தான். அப்போ ரட்சிப்பு என்று வரும் பொழுதே சுகமும் ஒரு பேக்கேஜாக வந்துடுது. சுகம் தனியாக வர்றது கிடையாது, சுகத்துடைய ஒரு டோட்டல் பேக்கேஜ் தான் சுகம், செழிப்பு, ஆசீர்வாதம், நல்வாழ்வு, தீர்க்காயுசெல்லாம் அந்த ரட்சிப்பினுடைய டோட்டல் பேக்கேஜ். ஆனால் இன்றைக்கி சபை அதை டோட்டல் பேக்கேஜாக பார்க்காம சுகத்தையும் செழிப்பையும் தனியாக பார்க்குது. ரட்சிப்பு ஒன்று, அதுக்கப்புறம் நீங்கள் கத்தர் விரும்பினால் சிலரை சுகமாக்குவார், கத்தர் விரும்பினால் சிலரை செழிப்பாக்குவார்னு சொல்கிறாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. ரட்சிப்புக்காக கிரயம் கொடுத்த தேவன் சுகத்திற்கும் கிரயம் கொடுத்துருக்கிறார், செழிப்புக்கும் கிரயம் கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உலகம் முழுவதும் மக்களை பார்த்தோம்னா, சுகமாவதற்கு அவர்கள் எடுக்கிற முயற்சியை பார்த்தோம்னா, மக்கள் சுகமாவதற்கு எவ்வளோ வாஞ்சிக்கிறான்னு தெரியும். காலை திடுதிடுன்னு ஓடுறான், ஓட முடியாட்ட கூட இழைச்சி கிழச்சி ஓடுறான், என்னென்னமே பண்ணுறான் இல்லையா. சிலெல்லாம் கண்ட கழுதியெல்லாம் தீங்கிறான், எப்படியா சுகமாயிரனாண்டு. சாமி போன வாரம் பார்த்தீங்களா, ஒரு டாக்டர் வந்து முடியை நட்டு செத்து போயிட்டாரு. பேப்பரில் பார்க்கலையா, ஒரு ப்ராக்டிஸ் டாக்டரு சொட்டையாக இருந்தால் இருந்துட்டு போதுவேன், உனக்கு என்ன விக்கேக்க விட்டு போவேன், முடியை போய் நட்டுருக்கார், நாற்று நடந்த மாதிரி செத்து போயிட்டார் அவர். அதனால் எப்படியாச்சும் சுகமாகணும், ஆரோக்கியமாக இருக்கணும், மனுஷன் வந்து துடிக்கிறான் இல்லையா. சிலர்லாம் சைட் எஃபெக்ட் வந்தால் கூட பரவாயில்ல, சுகமாகணும், வாழணும்னு நினைக்கிறான். இதெல்லாம் எதை காமிக்கிறதுன்னா, மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள நான் வாழணும், சுகமாக இருக்கணும், ரொம்ப நாள் இருக்கணுங்கிற அந்த இருதயத்தில் வாஞ்சியே கத்தரை வச்சிருக்கிறார். ஏன்னா மனிதனை கத்தரை உண்டாக்கும் போது சாகரக்காக உண்டாக்கலை, மனிதனை உண்டாக்கும் பொழுதே அவன் என்றென்றைக்கு இருக்க முடியாத உண்டாக்கினார். அவனுக்கு மரணம் என்பது தேவன் தெரிந்து கொண்டது கிடையாது, மனிதன் பாவம் செய்ததுனாலே மரணம் வந்தது. ஆனால் மனிதனை குறித்து தேவனுடைய திட்டம், அவன் சாகவும் கூடாது, அவன் வியாதியும் படவும் கூடாது, தேவனுடைய திட்டம் விலங்கலைகளாம். தேவன் அப்படித்தான் திட்டம் போட்டார், பாவம் செஞ்சதுனால இப்படி வந்தது. ஆனால் ரட்சிப்பில் தேவன் சுகத்தையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், செழிப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், தீர்க்காயுசை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார், நல்வாழ்வு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்றைக்கி ஏன் அநேக சபை விசுவாசிகள் சிலரை சுகமாக்குறார், சிலரை சுகமாக்கலைன்னு சொன்னால் எப்படி அவங்களுக்கு அந்த புத்தி வந்துச்சுன்னே தெரியல. பிசாசு எப்படியோ தன்னுடைய எண்ணத்தை, தன்னுடைய சிந்தையை பிரசங்கியாருடைய மனதில் போட்டான். பிரசங்கியாருடைய மனதில் போட்டதுனால பிரசங்கியார் வாயில் வருகிறதெல்லாம் சத்தியம் என்று பார்க்குறாங்க. நல்லா கவனிங்க, என் வாயிலிருந்து வர்றதெல்லாம் சத்தியம் இல்லை, என் வாயிலிருந்து வருகிறது தேவனோட வார்த்தையாக இருந்தால் தான் சத்தியம். நானாக என்னுடைய சொந்த கருத்தை சொன்னால் அது சத்தியம் கிடையாது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த தீமத்தியில் அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார் இல்லையா, தீமத்தியை பார்த்து சொல்கிறார், எல்லார் மேலேயும் கை வைக்காதங்கிறார் இல்லையா. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, யார் மேலேயும் சுகத்திற்காக கை வைக்காத. ஏன்னா எல்லாரையும் சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தம் இல்லை, சிலரை சுகமாக்குவது கர்த்தரோட சித்தம், சிலரை சுகமாக்குவது கர்த்தரோட சித்தம் இல்லை. அதனால் யார் மேலையும் துரிதமாக கை வச்சிடாத. இந்த கைங்கிறது சுகத்துக்காக வைக்கிற கை இல்லைங்க, யாரையும் ஒரு ஆர்டினேஷன் கொடுத்துறாதங்கிறாரு. ஒரு பாஸ்டராவோ ஒரு எல்டராவோ திடீர்னு அவன் யாருனே தெரியாமல் டக்குன்னு ஆர்டினேஷன் கொடுக்காதங்கிறாரு. கை வைக்கிறதுனா ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மாதிரி நினப்பான். கை வைக்கிறதுனா இந்த கையும் பார்ப்பான் சிலர், கை வைக்கிறனே தெரியல, கை வச்சிட்டாண்டா மேலே அப்படின்னா என்ன அர்த்தம், அடிச்சிட்டான்னு அர்த்தம். ஒவ்வொருத்தரும் அவங்க மனப்பான்மையில் வேதத்தை பார்ப்பாங்க. வேதம் அந்த இடத்துல கை வைக்காதன்னு சொல்லுது. யார் மேலே அனாய்ட் பண்ணிடாத, பாஸ்டராவோ எல்டராவோ அனாய்ட் பண்ணிடாத, யார் என்பதை பாரு. ஆனால் இயேசு உயிர் திறந்தோன்னு சொன்னார், வியாதியஸ்தர் மேல் கையில் வைப்பீங்க அவன் சுகமாக வந்தார். இல்லை சிலரை சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தம், சிலரை சுகமாக்குவது கர்த்தருடைய சித்தம் இல்லைங்கிறாங்க. மற்ற 17 அதிகாரத்தில் ஒரு மனிதன் காக்கா வழிப்பில் வர்றான், அவனை சீசர்கள் சுகமாக்கலை. உடனே இயேசு வந்து, அது அப்படித்தான்ப்பா, சிலர் சுகமாவான், சிலர் சுகமாக்க மாட்டான், அது அவனை கொடுத்த என்னுடைய சித்தம், அவன் சுகமாக்குவது கிடையாது, இதெல்லாம் ஒரு பெரிய பொருட்டாக நினைக்காத, நீ வா அவன் ஊழியத்துக்கு போவன்னு சொல்லலை. இயேசு அவனை பார்த்து சொன்னார், விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததி என்னரு, எத்தனை நாள் உன்னோட இருப்பேன், அவனை ஏன் சுகமாக்காமல் விட்டால் கொண்டு வானாரு. அவன் சுகமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் என்ன செய்யணும், சுகத்தோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும், தீர்க்காயுசோடு இருக்கணுங்கிறது நம்மை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமான விருப்பம். அதனால தான் ஆரம்பத்திலே பார்த்தேன், சிலுவையை காமிக்கும் பொழுது சிலுவையில் பாவத்துக்கு மட்டுமல்ல சுகத்துக்கும் கிரயம் கொடுத்துருக்கிறான்னு வேதம் சொல்லுகிறது இல்லையா.
சிலர் என்ன சொல்றாங்கன்னா எல்லாரும் சுகமாகறாங்க, கர்த்தர் நினைச்சாருன்னா எல்லாரும் சுகமாக்கலாம்ல, இவர் ஏன் சுகமாகல? அதே என்ன தெரியுது, கர்த்தர் எல்லாரையும் சுகமாக்கலன்னு தெரியுது. இப்படி கேட்கிற எல்லாருமே பரலகம் போறாங்க, சிலர் நரகம் போறான். ஏன் நரகம் போறான்றா, சிலர் நரகம் போறதுக்கா கர்த்தர் தெரிந்தெடுக்கல. வேதம் சொல்லுது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவு அடையவும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் பரலோகம் போக வேண்டும்ங்கிறதா கர்த்தருடைய விருப்பம். சில நரகம் போறான், ஏன் போறான்னா கர்த்தருடைய விருப்பமான போல அவனுடைய முரட்டாத்தனத்தினால போறான், அப்படித்தானே? அதே போல சுகமும் அப்படித்தான், எல்லாரும் சுகமாகணும் ஆரோக்கியமாகணும் வெற்றி பெறணும் கர்த்தர் விரும்புகிறார். சுகம்னா என்னன்னு தெரியவில்லை என்றால், சுகத்தை குறித்த சத்தியம் தெரியவில்லை என்றால், அதை உங்களுக்கு ஒருத்தர் போதிக்கவில்லை என்றால் விசுவாசிக்க மாட்டீங்க. விசுவாசிக்கவில்லை என்றால் அது பெற்று அனுபவிக்க முடியாது. நீங்க பெற்று அனுபவிக்கலைங்கிறதுனால அது கர்த்தருடைய சித்தம் இல்லை என்று சொல்ல முடியாது. விளங்குதா? கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதில் வாழ வேண்டுங்கிறத நம்மை குறித்த தேவனுடைய பரிபூர்ணமாக இருக்கிற விருப்பமாக இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமான காரியம் போன வாரம் பேசுகிறோம், சுகத்தை தேவன் வார்த்தையின் மூலமாக தான் அனுப்புகிறான்னு வேதம் சொல்கிறது. தேவன் சுகத்தை ஒரு மனிதன் மூலமாக அனுப்பலை, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய டெலிவரி சிஸ்டம், சுகத்திற்கென்று தேவன் வைத்திருக்கிற டெலிவரி சிஸ்டமே வார்த்தை தான். வார்த்தையின் மூலமாக தான் டெலிவரி பண்ணுறா தவிர அதை எதன் அடிப்படையில் டெலிவரி பண்ணலை. சங்கீதம் 107:20 படித்தோம், கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பியவர்களை சுகமாக்குறார். ஒரு மனிதனை சுகமாக்குவதற்கு தேவன் பயன்படுத்த டெலிவரி சிஸ்டம்னா வார்த்தை தான். 2 ராஜாக்கள் 5 அதிகாரம் நினைக்கிறேன், சீரிய ராஜ்யத்தினுடைய படைத்தலைவன் நாகமான், நாகமானுக்கு குஷ்டரோகம். எலிசாட்டை வந்து கேட்குறான், எலிசா வந்து எலிசாட்டை போனால் சுகமாயிரலான்னு யாரே சொல்லியிருக்காங்க. அன்னையிலேருந்து இந்த மனுஷனை ஃபோக்கஸ் பண்ணுற குரூப் சில இருந்திருக்காங்க, அவரவே தடவி தொட்டு தடவி கிடையாது கொடுத்துட்டாருன்னா சுகமாயிரும். அவனை அப்படித்தான் நினச்சான், பெரிய ராஜாவாக இருக்கிறோம் அதனால் கையை தடவி எண்ணெய் பூசி தடவி கிடையை விடுவார் அப்படின்னு தான் நினச்சான். இவன் வெளியவே வரலை, வீட்டை விட்டு வெளியே வராமல் போய் யோர்தான்ல 7 தரம் முங்கு சொன்ன உடனே அவனுக்கு பெரிய ஆத்திரம். இன்றைக்கி ரொம்ப கிறிஸ்தவங்களுக்கு இப்படித்தான் இருக்கான், அது எப்படி வார்த்தையை கொண்டு சுகமானா எப்படி சுகமாக முடியும்? வந்து வீட்டுக்கு வந்து எண்ணெய் பூசி தடவி ஒரு அரை மணி நேரம் பாஸ்ட் வீட்லேயே உட்காந்து அன்னிய பாஸில் பேசிட்டு போவானாமா? நேரம் இல்லைங்க, அப்படிலாம் போக முடியாது. இங்கே சொல்லுவோம், இங்கே சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் வீட்டில் போய் சுகமாயிக்கிறணும். அவனுக்கு பெரிய கோபம், சொல்கிறான் நான் இவ்வளோ பெரிய ஆள் வந்திருக்கேன், அவர் என் மேலே கை வைத்து என் தடவி என்னை சுகமாக்க வேண்டாமாங்கிறான். அவனுக்கு எலிசாவுக்கு நல்ல அறிவு இருக்கிறது, போய் யோர்தான் நதியில் முங்கு. யோர்தான் நதி சுகமாக்கலைங்க, அந்த வார்த்தை சுகமாக்குச்சு. யோர்தான் நதிங்கிற சாக்கடை தண்ணி மாதிரி ஓடும். அவன் சொல்கிறான் எங்கள் ஊரில் இருக்க நதி நல்லா இருக்குமே, இந்த ஊர் நதி சாக்கடை மாதிரி இருக்குமே, சாக்கடை தண்ணியிலேயே குளிச்சா சுகமாகும் சொன்னது நதி இல்லை அந்த வார்த்தை. தேவனுடைய டெலிவரி சிஸ்டமே வார்த்தையின் மூலமாக தான் சுகமாக்கப்படுகிறது. இயேசு பூமிக்கு வருகிறார், வார்த்தை மாம்சமாக இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமானதை அந்த பெரும்பாடல ஸ்திரீ கேள்விப்பட்டு அந்த வார்த்தையை தொட்டால் நான் சுகமாவேங்கிறார் இல்லையா? அப்போ வார்த்தையை தொட்டவுடனே என்னாச்சு? சுகமானால். தேவன் இப்படித்தான் ஆதியிலிருந்து காரியங்களை செயல்படுகிறார். ரோமர் 10 அதிகாரம் சொல்கிறது ரட்சிக்கப்படுவது எப்படின்னு சொல்கிறது. ரட்சிக்கப்படுவது தேவன் வைத்திருக்கிற மாபெரும் வசனம் அந்த வசனம் தான், கத்ரா இயேசுவை நான் வாயிலாக அறிக்கையிட்டு தேவன் அவரை மறித்தோர்ந்து எழுப்பினார் என்று இருதயத்தில் விசுவாசித்து வாயை திறந்து அறிக்கையிட்டால் நீ ரட்சிக்கப்படுவாயின்னு இருக்கு. இந்த ரட்சிப்புங்கிற வார்த்தை சோசோ, கவனிக்கிறீங்களா? நான் வேகமாக போயிட்டு இருக்கேன், ஒரு முக்கியமான காரியத்துக்குள்ளே கொண்டு போகிறேன். ரட்சிப்புங்கிற வார்த்தை சோசோ. சோசோ என்றால் சுகம் ஆரோக்கியம் வெற்றி. ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்குன்னு வாயை திறந்து சொல்லணும். உங்களுக்கு என்ன உண்டாகணும்? ஒவ்வொருக்கனும் ஒன்று உண்டு, சிலருக்கு சுகம் உண்டாகணும், சிலருக்கு உங்கள் பிள்ளை உண்டாகணுங்க. எல்லாரும் நல்லா கேட்குறான், உண்டாச்சான்னு கேட்குறான், இப்படி தானே உண்டாச்சா? அப்படி உண்டாகிறதுக்கு பைபிள் வழி சொல்லுது. அது ரட்சிப்பு உண்டாகினாலும் சுகம் உண்டாகினாலும் இருதயத்தில் விசுவாசிக்கிறோம், வாயை திறந்து சொல்லுகிறோம். அப்படி சொல்லும் பொழுது மரியாள் சொல்கிறார் இல்லையா, உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. வசனத்தை கேட்குறோம், அதோட தலும்புகளால் நான் சுகமானேன்னு சொன்னோம்னா ஆண்ட உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னா சுகம் உண்டாயிரும். அப்படி தான் உண்டாகுதுங்க. ஆபிரகாம் குழந்தை இல்லை, ஆபிரகாம் தேவன் தெரிந்தெடுத்தப்பட்ட தேவ மனுஷன். ஆபிரகாம் போய் கத்தர் தடவிக்கிட்டே இருக்கல, ஃப்ரெண்டுங்க. ஆபிரகாம் வந்து ஆபிரகாம் தேவனு சிநேகிதன் சொல்லுது. அந்த சிநேகிதனுக்கு கத்தர் எப்படி சுகமாக்கணும்னு வார்த்தை அனுப்பினார். ஆகாயத்து நட்சத்திரங்களை பார், நட்சத்திரத்தில் ஒன்றும் ஏற்ற இல்லை, நட்சத்திரத்தை பாருங்கிற செய்தி. அந்த செய்தி என்ன செஞ்சுன்னா அவனை கற்பந்தரிக்க பலனுள்ளதனா மாற்றுச்சு. அவள் தேவனுடைய டெலிவரி சிஸ்டம் என்ன, வார்த்தை கேட்குறோம், வார்த்தை இருதயத்தில் கற்பந்தரிக்கிறோம், கற்பந்தரித்தவுடனே சரீரத்தில் அது பிறக்க ஆரம்பிக்குது இல்லையா? இப்படி தான் தேவன் காரியங்களை டெலிவர் பண்ணுகிறார். மக்கள் மத்தியில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்னதென்றால், தேவன் எல்லாரையும் சுகமாக்கலை,
தேவன் தெரிந்தெடுத்த சில விசேஷமான விசேஷ கதாபாத்திரங்களுக்கு தேவன் வியாதியை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்துகிறாருங்கிறாங்க. அதுக்கு குறிப்பாக அவங்க சொல்லுகிற ஒரு மாபெரும் காரியம், அப்போஸ்தலனாய பவுலுக்கு கொடுத்த முள், மாம்சத்தில் எனக்கு ஒரு முள் இருக்குங்கிறார் இல்லையா. அதனால் அப்போஸ்தலனாய பவுலுக்கு தேவன் ஒரு மாம்சத்தில் ஒரு முள்ளை கொடுத்து, ஒரு வியாதியை கொடுத்து, அந்த வியாதி சுகமாவதற்காக அவர் பல முறை தேவன்கிட்ட கெஞ்சினார். மூணு தடவை கேட்டிருக்கிறாரு, வியாதி என்னை விட்டு நீங்கும்படி தேவன்கிட்ட கேட்டேன். தேவன் சொன்னார், வியாதிலாம் நீங்காதப்பா, என் கிருபை உனக்கு போதுன்னு சொல்லிட்டாரு. அதனால் தேவனால் விசேஷ விதமாக பயன்படுத்தப்பட்ட தேவ மனுஷன், ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன், அவனுக்கே தேவன் சுகமாக்கலன்னா உங்களையும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம், அவனுக்கு மாம்சத்தில் கொடுத்த முள் என்னன்னு பார்க்க போகிறோம். அது வியாதி கிடையாது, முதல்ல அது வியாதி கிடையாது. வியாதியை கொடுத்து தேவன் யாருக்கு முள் கொடுப்பது கிடையாது. அந்த வசனம் பார்ப்போம், டீட்டெயிலாக எல்லாம் வெள்ளை எல்லாம் விலைக்கு சொல்லுவேன், உங்களுக்கு எந்த சந்தேகம் வராது, ஆனால் கூட கவனிச்சிட்டே வரணும். பிசாசு தூக்கத்தை கொடுப்பாங்க, தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா யார் கொடுக்குறான்னு பார்த்துக்குங்க, அப்பால போ சாத்தானேன்றுங்க. என்ன சுகம் எப்படி வருதுங்க, டெலிவரியே பிசாசு நிப்பாட்டிடுவான். அதனால தான் போன வாரம் உபவாச கூட்டத்தில் கூட சொன்னேன், கர்த்தர் பேசும்போது கர்த்தர் பேசுகிறாரு இல்லையா. காலைல பத்து இட்லி உட்காந்து சாப்பிட்டுட்டு சர்ச்சில் வந்து உட்காந்திங்கன்னா கர்த்தர் பேசுறது கேட்காது. கர்த்தர் நாலாவது வனத்தில் நிற்பீங்க, மூணாவது வனத்தில், மூணாவது வனம் பரலோகம், பரலோகத்தை தாண்டி அடுத்த வனத்தில் இருப்பீங்க நீங்கள். அதனால தான் கொஞ்சம் சரீரத்தை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். 2 Corinthians 12:7 வாசிக்கிறேன். 2 Corinthians 12:7, அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாயிருந்தது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தினம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாக விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாக மேன்மை பாராட்டுகிறேன். அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களிலும் நான் பிரியப்படுகிறேன். இது அநேக மக்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது அப்போஸ்தலனாய பவுலுக்கு மாம்சத்தில் கொடுத்த ஒரு விதமான வியாதின்னு சொல்லிட்டாங்க. இதை ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வியாதி தான், ஆண்டவர் வியாதி தான் மையாகவே வந்துருச்சு, வியாதி கிடையாது, எல்லாம் அதை மனசில் எடுத்துக்க, அது வியாதி கிடையாதுங்கிறதுல நான் தெளிவாக விலகி சொல்கிறேன், அது வியாதி தான். ஆண்டவர்கிட்ட வந்து அப்போஸ்தலனாய பவுல் கேட்டார். அப்போ ஆண்டவர் சொன்னார், பவுல் என்னுடைய கிருபை உனக்கு போதும், உனக்கு கிருபையில் நிறைய உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன், சிலுவையில் என்ன உண்டாயிருக்கிறது, மீட்பில் என்ன உண்டாக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன், அந்த கிருபையின் வெளிப்பாட்டை பயன்படுத்தி அந்த வியாதியை மேற்கொள்ளுன்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. விளங்கலையா, நான் கிருபைங்கிறது சிலுவையில் என்ன நடந்ததோ அதன் விளைவாக வரக்கூடியதான் கிருபை. அந்த கிருபை குறித்த அறிவு வந்தாவே நீ மேற்கொண்டலாம் என்று ஆண்டவர் பதில் கொடுத்தாருங்கிறாங்க. முதல் காரியம், அது வியாதியே கிடையாது, அது அது அவர் மாம்சத்தில் வந்த முள் என்பது வியாதி கிடையாது. திரும்பி அந்த வசனம் வாசிக்கிறேன், அந்த 2 Corinthians 12:7 வாசிக்கிறேன். அன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாக இருந்தது. இங்கே தெளிவாக வேதம் சொல்லுகிறது, அது பிசாசினால் வந்ததுங்கிறார் இல்லையா. அது தேவன் கொடுத்தது கிடையாது. சிலர் என்ன சொன்னாங்கன்னா, அது ஏசு கிறிஸ்துவே கொடுத்துட்டாரு, ஏசு கிறிஸ்து இவருக்கு வந்து ஒரு பெருமை வந்துருச்சு, நம்ம பெரிய ஒரு ஆவிக்குரிய ஆள்னு பெருமை வந்துருச்சு, இவருக்கு நிறைய வெளிப்பாடு வந்ததுனால, இவ்வளோ வெளிப்பாடு வந்ததுனால உன்னை ரொம்ப பெருமை பாராட்டக்கூடாது, உனக்கு பெருமையை சிறுமைப்படுத்துவதற்காக, உன்னை தாழ்மைப்படுத்துவதற்காக ஆண்டவரே அவன் சரீரத்தில் ஒரு வியாதியை கொடுத்து அவனுக்கு பெருமைப்படாதபடிக்கு செஞ்சிட்டாருங்கிறாங்க இல்லையா. வேதம் தெளிவாக சொல்லுது, இது ஆண்டவர் கொடுக்கல, சாத்தாண்டன் வந்து சொல்லுது. உடனே சொல்லுது, சாத்தான் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு முள்னு சொல்லுகிறது இல்லையா. நீங்கள் ரோதர்ஹாம் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா, அது சாத்தான் மூலமாக உண்டாக்கப்பட்ட ஒரு முள், அவன் என்னை நீங்கும்படி நான் வேண்டிக் கொண்டேன் இருக்கோம், அது என்னை நீங்கும்படின்னு இருக்கு பார்த்தீங்களா.
அந்த இடத்துல அந்த புருணனை யூஸ் பண்ணுறாங்க, அவனுங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. விளங்கலையா? இது முதல்ல இது தேவன் கொடுத்தது கிடையாது. தேவன் அவருக்கு ஒரு பெருமை வந்துருச்சு, அந்த பெருமையை குறைப்பதற்காக தாழ்மைப்படுத்துவதற்காக வியாதியை கொடுத்துட்டாங்க. முதல்ல அது தேவன் கொடுத்தது கிடையாது. நல்லா கவனிங்க, அப்போஸ்தலன் பவுல் ஒரு நாளும் பெருமைப்படுகிற மனுஷனே கிடையாது. அடிக்கடி சொன்னார், நானல்ல கிறிஸ்து என்று சொன்னார். பெருமைக்கும் அவருக்கும் எவ்வளவேனும் சம்பந்தமே கிடையாது. இந்த கிருபையின் சுவிசேஷத்தை நான் அறிவிப்பதற்கு என் உயிரை கூட துச்சமாக நினைச்ச சொன்ன மனுஷன், அவருக்கும் பெருமைக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு மனிதனை தாழ்மைப்படுத்துவதற்கு தேவன் வியாதியை கொடுத்து தாழ்மைப்படுத்துவது கிடையாது. நல்லா கவனிங்க, இன்னொன்று சொல்கிறேன், தேவன் ஃபோர்ஸ் பண்ணி யாரையும் தாழ்மைப்படுத்துவதும் கிடையாது. விளங்கலைங்களாங்க, தாழ்மைப்பட வேண்டிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு தான் தவிர, யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி தாழ்மைப்பட வைக்க மாட்டார். விளங்கலைங்களா? ரெண்டு பேரில் சொல்லுகிறது, கத்தர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரங்களில் தாழ்மைப்படுங்கள் இருக்கு. அப்படி தானே சொல்லுது? கத்தருடைய நோக்கம் என்னதென்றால் நம்மை உயர்த்துவது தான் கத்தருடைய நோக்கம், நம்மை தாழ்த்துவது கத்தருடைய நோக்கம் இல்லை. விளங்குதா இல்லையா? தேவன் நம்மை தாழ்த்த மாட்டார். தேவனுடைய நோக்கம் நம்மை உயர்த்த வேண்டுங்கிற இந்த நம்மை குறித்து தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. ஹியூமிலிட்டி வேற, ஹியூமிலியேஷன் வேற. ஹியூமிலிட்டி என்றால் தாழ்மை, ஹியூமிலியேஷன் என்றால் ஒரு மனிதனை அவமானப்படுத்தி தாழ்த்துவது. விளங்கலைங்களா? நம்மை நாமே தாழ்த்தும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறார். ஆனால் யாரையும் தேவன் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை எப்படி கீழே கொண்டு வரேன்னு சொல்லி தேவன் வியாதியை கொடுப்பதே கிடையாது. அந்த இடத்துல எனக்கு அளிக்கப்பட்ட கிருபை நிமித்தங்கிறார் இல்லையா, அந்த ஏழாம் வசனம் வாசிங்க, நன்றியும் எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு செமிகோலன் வருது இல்லையா, வருதா இல்லையா? செமிகோலன் என்ன அர்த்தம்? இதனுடைய சினானிமஸ் அர்த்தம் அர்த்தம். ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது, என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அதை என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனார். நல்லா கவனிங்க, இது பவுலை தாழ்மைப்படுத்துவதற்காக தேவன் கொடுத்த ஒரு காரியம் கிடையாது, என்ன சாத்தான் கொடுத்ததுன்னு சொல்லுது. இன்னும் பவுல் போன இடத்துலலாம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க, அற்புதங்கள் நடந்தது. திரள் கூட்டமான மக்கள் தேவனிடத்தில் திருப்பப்பட்டார்கள். ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கே அநேக மக்கள் வியாதியிலிருந்து சுகமானாங்க. உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த ஊரே பல லட்சம் மக்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. இது சாத்தானால் பொறுத்து கொள்ள முடியல. ஒரு உபத்திரவத்தை கொண்டு வந்து ஜெயிலுக்குள்ளே போடுறான் பிசாசு, ஜெயிலில் அதிகாரி ரட்சிக்கப்படுறான் இல்லையா. இவருக்கு அடுத்த மேன்மை நிமித்தம், இந்த கிருபையின் நிமித்தம், இவர் உயர்த்தப்பட்டு அநேகரை கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரக்கூடாதுக்காக பிசாசு இவருடைய வாழ்க்கையில் சில உபத்திரவங்களையும் துன்பங்களையும் கொண்டு வந்தான். நான் கவனிச்சே வாங்க, இது தேவன் கொடுத்த முள் கிடையாது. அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள இவர் கொண்டு படக்கூடாதுங்கிறதுக்காக, இவர் பக்கம் அநேகர் திரும்பக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு அநேகர் உபத்திரவங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் கொண்டு வந்தான். இது தேவன் கொடுத்த முள் கிடையாது, பிசாசு கொடுத்த முள். அப்படித்தானே சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்னைக்கு ஒரு அம்மா கூட சொல்லிச்சு, எனக்கு அப்போஸ்தலன் பவுலோட எனக்கு ஒரு முள் கொடுத்துருக்காருயான்னு. அப்போஸ்தலன் பவுல் யாரு, நீங்கள் யாரு? அப்போஸ்தலன் பவுல் புதிய ஏற்பாட்டில் பாதிக்கு மேலே எழுதினவர். நீங்கள் எந்த நிறுவத்தை எழுதுனீங்க? ஏதாச்சும் நிறுவங்கிறமே எழுதி வச்சிட்டீங்களா என்ன? அவர் சொல்கிறார், எனக்கு அளிக்கப்பட்ட மேன்மை நிமித்தம் என்னை உயர்த்தாதபடிக்கு சாத்தானால் முழு கொடுக்கப்பட்டதுங்கிறாரு. சிலர் வந்து தேவனுக்காகவே வாழ்கிறது கிடையாது, சத்தியமும் கேட்குறது கிடையாது, ஆண்டவருக்காக வாழ்கிறது கிடையாது, எல்லா வியாதியும் வந்ததுக்கப்புறம் அப்போஸ்தலன் பவுல் போல எனக்கு ஒரு முள் கொடுத்துட்டாருங்கிறாங்க. அவர் தெளிவாக சொல்கிறாருங்க, எனக்கு அளிக்கப்பட்ட மேன்மை நிமித்தம் இதை உயர்த்தி அநேகர கிறிஸ்துவுக்களை கொண்டு வராதபடிக்கு பிசாசு ஒரு முள்ளை வைக்கிறாங்கிறார். இது ஏன் சரீர வியாதின்னு சொல்கிறாங்கன்னா, நல்லா கவனிச்சு வாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லிட்டு வரேன். ஏன் இதை சரீர வியாதி தான் அப்படி ஏன் சொல்கிறாங்கன்னா, அதில் ஒரு பலவீனங்கிற ஒரு வார்த்தை இருக்கா, 9வது வசனத்தில் இருக்கா, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். 10வது வசனம், அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும்போதே. இதை வச்சு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு சரீர பலவீனம் வியாதி, அந்த சரீர பலவீனம் நீங்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட 2-3 வட்டம் கேட்டிருக்காரு. ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லைப்பா நீங்கள் அதுப்பா, என் கிருபை உனக்கு போதும், அந்த பலவீனத்தோடு வாழ்ந்துட்டாங்க. பலவீனம் என்றால் வெறும் சரீர வியாதி மட்டும் பலவீனம் கிடையாது. இன்றைக்கி நம்ம வந்து அதை யூனிவர்சலாக அப்படி கொண்டு வந்துட்டோம். அன்றைக்கி அது பலவீனங்கும்போது பல காரியங்களை பலவீனமாங்க.
ரோமர் 8 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, அன்றியும் நாம் வேண்டிக்கொள்ளும். அந்த வசனம் வாசிங்க, ரோமர் 8:26. இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கங்க, இங்கே தான் திருப்பி திருப்பி வருவோம். ரோமர் 8:26 நல்லா கவனிங்க. அந்தபடி ஆவியானவரும் நமது பலவீனங்கள் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது நின்றதென்றது அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்கு வேண்டதை செய்கிறார். இந்த இடத்துல பலவீனம் சொல்லணும், சரீர பலவீனம் கிடையாது. சரீரத்தை நல்ல ஆரோக்கியமாக தெம்பாக இருக்கும் பொழுது சில காரியத்துக்கு எப்படி வேண்டுறன்னு தெரியல, அப்படித்தானே? இதுக்கு எப்படி ஜபிக்கிறது, என்ன வார்த்தை கொண்டு ஜபிக்கிறது, என்ன வாக்குத்தத்தங்களை கொண்டு ஜபிக்கிறது இல்லையா? ஒரு 4-5 வருஷம் இருக்கும், ஒருத்தவங்க சர்ச்சுக்கு வந்தார். வந்தப்போ இந்த ஏரியாவில் கொஞ்சம் ஊழியம் செய்து கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா ஒரு தகாத ஒரு தீமையை பிசாசு உள்ளே விதைச்சி வச்சுருக்கிறான். இந்த கேஸ்ட்டுங்கிற ஒரு மேட்டர் உள்ளே உதச்சி வச்சுருக்கிறான். அது ராஜபாளையத்தில் ஒரு தெரு முழுக்க ஒரு கேஸ்ட்டுக்காரங்க தான் இருப்பான். அவங்க ராஜபாளையத்தில் உங்கள் ஜாதியை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப தெளிவாக விசாரிப்பான், எந்த தெருவில் வீடு இருக்குன்னு கேட்பான். வீடு கட்டாமல் ஜாதி சொல்லிடுவாங்க. அதுலேயும் மீறி வர்றது தான் ரட்சிப்பு. ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டு வந்தார்ல சர்ச்சுக்கு வந்தார். சர்ச்சுக்கு வந்த 2வது வாரத்தில் நான் சர்ச்சுக்கு வந்தால் என் பிள்ளைக்கு வந்து மாப்பிள்ளை கிடைக்குமான்னார். அதெல்லாம் கிடைக்கும் யானே, இல்லை எங்கள் ஜாதியிலே கிடைக்குமான்னார். அது உங்கள் ஜாதியிலே பார்த்து கொடுத்துடலாம் யானே. பொண்ணு என்ன பண்ணுதுன்னே, பொண்ணு 2ஆம் கிளாஸ் படிக்குது. 2ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்குமாங்கிறார். இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, என்ன மாப்பிள்ளை கிடைக்குன்னு தெரியாது. இப்போ இருந்தே உங்களுக்கு எந்த மாப்பிள்ளை வருவான், எந்த பக்கம் வருவான், எது வருவான்னு தெரியாது. இப்பொழுதே அந்நிய பாசையில் பேசலாம். நீங்கள் அந்நிய பாசையில் பேசினா வேண்டிக்கொள்வது இன்னதென்று அறியாது இருக்கும் பொழுது உங்களுக்கும் ஆவியானவரே மாப்பிள்ளைக்கு ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். அந்த பலவீனத்தை குறித்து தான் இங்கே சொல்லுது. இது சரீர பலவீனத்தை குறித்து பேசலை இல்லையா? அப்போ அப்போஸ்தலன் பவுல் இந்த இடத்துல பலவீனம் சொல்லும் பொழுது மாம்ச பலவீனத்தை சொல்லலை, மனதின் பலவீனத்தை குறித்து பேசுகிறார். மனதில் நீங்கள் பலவீனம் அடையலையா, சோர்ந்து போகிறோம். இந்த இடத்துல ஒரு சரீர பலவீனத்தை சொல்லலை, மாம்சீகமாக மன ரீதியில் ஒரு பாதிப்பு அடைஞ்சிருக்கிறார். இது வியாதியை குறித்து பேசலை, சரீர சோர்வாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு மனதின் பாதிப்பாக இருக்கலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நம்முடைய வசதிக்காக தான் நிருபங்கள் பிரிக்கப்பட்டது. அது நிருபங்கள்னா அதிகாரங்களுக்கு பிரிக்கப்பட்டது. 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரங்கிறது நம்முடைய வசதிக்காக தான் பிரிக்கப்பட்டது. எழுதுறவங்க யாருமே அதிகாரம் போட்டு எழுதலை, வசனம் போட்டு எழுதலை. அப்படி நம்ம இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவதற்கு அதிகாரம் சொல்லி வசனம் சொன்னால் தான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ண முடியும். நம்முடைய வசதிக்காக தான் பிற்காலத்தில் என்ன பண்ணாங்க, அதிகாரம் போட்டு வசனம் போட்டாங்க. இவர் எழுதும்பொழுது அதிகாரமும் போடலை, வசனமும் போடலை. 12ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி 11ஆம் அதிகாரம் ஒன்று இருக்குது தெரியுமா? அந்த 11ஆம் அதிகாரத்தில் இவருடைய பலவீனங்களை என்னென்ன இங்கே டீட்டெயிலாக சொல்கிறாரு, வாசிங்க. 11ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம், நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீன கடத்துவுகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். 29ஆம் வசனம் கூட வாசிக்கிறேன், ஒருவன் பலவீனனானால் நானும் பலவீனா இருக்கிறதில்லையோ? ஒருவன் இடறினால் என் மனம் எரியாதிருக்குமோ? நான் மேன்மை பாராட்ட வேண்டுமானால் என் பலவீனத்திற்கு கடத்துவுகளை குறித்து மேன்மை பாராட்டுவேன். இந்த இடத்துல பலவீனத்துக்கு அடுத்து வேலை குறித்து மேன்மை பாராட்டுவேன்கிறார் இல்லையா, சொல்கிறார் இல்லையா? அந்த பலவீனத்துக்கு கடுத்தவை என்னன்னு 23ஆம் வசனத்திலிருந்து சொல்கிறார். அவர் பட்ட பலவீனம் என்னங்கிறத 23ஆம் வசனத்திலும் பேசுகிறார். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியனமாக பேசுகிறேன், நான் அதிகமாக பிரயாசப்பட்டவன், அதிகமாக அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவதிகள் அகப்பட்டவன், யூதர்களால் 1 40 அடியாக 5 தரம் அடிபட்டவன், மிளரலால் 3 தரம் மிளற்றுகளால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறி கொண்டேன், 3 தரம் கற்பச்சேதத்தில் இருந்தேன், கடலில் 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும் கள்ளரால் வந்த மோசங்களிலும் என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும் பட்டங்களில் உண்டான மோசங்களிலும் வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும் சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும் கள்ள சகோதரத்தில் உண்டான மோசங்களிலும் அப்படியே சொல்லிட்டு தான் கீழே சொல்கிறார். இதெல்லாம் என் வாழ்க்கையில் நான் என் சரீரத்தில் பட்ட பலவீனங்கிறார். விளங்கலைங்களா? நான் ஆண்டவருக்கு அப்படி பாடுபட்டேன், இப்படி பாட்டேன்,
நான் அடி அந்த அடிபட்ட இந்த அடிபட்ட நீமே மேன்மையை பாராட்டினா நான் மேன்மையை பாராட்டுக்கு நிறையா இருக்குனாரு. இது வியாதி கிடையாதுங்க, இது சரீரத்தில் பட்ட பாடுகள் வேதனைகளை குறித்து பேசுகிறார். நிறைய பாடுபட்டார், நிறைய வேதனைப்பட்டார், நிறைய இடத்துல கம்பி வச்சு அடித்தாங்க. அவரை கட்டி வச்சு கம்பி வச்சு அடிப்பான், கம்பி வச்சு அடித்தா என்னாகும், மிளட் குச்சி வச்சு அடித்தான், கப்பர் சேதம், பலதரப்பட்ட இன்னல், ஊருக்கு வாசலில் அருவாளோட ரெண்டு பேரும் நிற்பான், செவரேறி குதித்து ஓடணும். இந்த பலவீனத்தை தான் தன் சரீர பலவீனம் சொல்கிறார. தவிர அந்த நேரத்தில் சபைகளை குறித்து ஒரு வேறிய வேதனை, சபைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே, சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கணும், மனதில் ஒரு ஏக்கம், இதன் அடிப்பை தான் அவர் பலவீனம் சொல்கிறார. தவிர வியாதியை அவர் பலவீனம் சொல்லலை. விளங்கலைங்களா? திரும்பி அந்த ரெண்டு கொஞ்சம் 12 வாங்க, 12:10. அந்தபடி நான் பலவீனமாக இருக்கும் பொழுதே பலமுள்ளவனாக இருக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவின் நிமித்தம் எனக்கு வரும் பலவீனங்களிலும் நிந்தைகளிலும் நெருக்கங்களிலும் துன்பங்களிலும் இடுக்கங்களில் நான் முதல் இது வியாதின்னா கீழே இருக்கிறது என்ன சொல்லுவீங்க? முதல் பலவீனம் வியாதின்னு சொல்லிட்டீங்கன்னா கீழே இருக்கிறது என்ன சொல்லுவீங்க? கீழே இருக்குதுன்னா பலவீனத்துக்கு அப்புறம் நிந்தை வருதுங்க, இடுக்கன் நெருக்க வருது, துன்பம் வருது, இடுக்கன் வருது இல்லையா? பலவீனத்தை வியாதினா மிச்ச நாள் இருக்குது என்னது? சரீரத்தில் பட்ட வேதனைகளையும் நோய்களையும் குறித்து பேசுகிறாரெல்லாம் கவனிங்க. அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபங்கள்லாம் அந்த ஜெபாலயத்தில் இருந்த ரட்சிக்கப்பட்ட யூதர்களுக்கு தான் அட்ரஸ் பண்ணி எழுதுறாரு. ரோட்டில் போகிறவனுக்கு எழுதலை, அங்கே இருக்கிற ரட்சிக்கப்பட்ட யூதனுக்கு அட்ரஸ் பண்ணுகிறார். அங்கே இருக்க மற்ற மக்களும் அதோடு சேர்ந்து படிப்பாங்க. ஆனாலும் அந்த யூதர்களுக்கும் சேர்ந்து எழுதுவார், ரட்சிக்கப்பட்ட யூத விசுவாசிகளுக்கும் எழுதுவார், அந்த சபையில் இருக்கிற அவிசுவாசிகளும் சேர்ந்து எழுதுவார். இதில் முதல்ல அட்ரஸ் பண்ணும்போது ரட்சிக்கப்பட்டவனுக்கு எழுதுவார், குறிப்பாக ரட்சிக்கப்பட்ட யூதனுக்கு எழுதுவார். விளங்கலையா? அவங்களுக்கு சில லாங்குவேஜ் உங்களுக்கு நல்லா தெரியும், அது பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ் இவருக்கு நல்லா தெரியும், கேட்குற மக்களுக்கும் பழைய ஏற்பாட்டு லாங்குவேஜ் நல்லா தெரியும், மாம்சத்தில் முள்ளுன்னா அவனுக்கு நல்லா தெரியும். பழைய ஏற்பாட்டில் 4 மாம்சத்தின் முள்ளுன்னு 4 வருது, பழைய ஏற்பாட்டில் மாம்சத்தின் முள் என்று 4 வருது. 4 வியாதியை குறித்து பேசலை. கவனிக்கிறீங்களா? முதல் என்னாகமம் போவோம், கவனிச்சே வாங்க. மக்களை சுகமாக்கக்கூடாதுங்கிறதுக்காக பிசாசு பல போதனைகளை சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டான். என்னாகமம் 33:55, நீங்கள் தேசத்தின் குடிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விடாமல் இருப்பீர்களானால் அப்பொழுது அவர்களை நீங்கள் மீதியாக வைத்திருக்கிறவர்கள் உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமாயிருந்து நீங்கள் குடியிருக்க தேசத்தில் உங்களை உபத்திரவப்படுத்துவாங்க. இந்த இடத்துல சொல்றாரு இல்லையா, உங்கள் கண்களில் முள்ளுகளும் உங்கள் விழாக்களிலே கூறுகளுமா இருப்பாங்கிறார். கண்களில் முள்ளுன்னா ஒவ்வொருத்தன் கல்லுன குத்தியா இருப்பான். இல்லை, அங்கே இருக்க காணானிய மக்கள் வந்து ஒவ்வொரு யூத மக்கள்ல குத்தி குத்தி நிற்பானா, இல்லை சைடில் தொங்கி நிற்பானாங்க? என்ன சொல்கிறான்னா, அவை வாழ்நாள்களுக்கு ஒன்று டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். அதைத்தான் டார்ச்சர் பண்ணுறதை வேதனைப்படுத்துகிறதா என்ன சொல்கிறானா, முள்ளுங்கிறாங்க. அந்த லாங்குவேஜ் தான் அவர் இந்த மக்களுக்கு எடுத்து புதிய ஏற்பாட்டில் கோட் பண்ணுறாரு. மாம்சத்தின் முள்ளுன்னு சொல்லும் பொழுது வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம், இது வியாதி இல்லை. அவன் அங்கிருந்து வந்து வியாதியை கொடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்லலை, காணானியரும் பெருசியரும் அங்கிருந்து உனக்கு வியாதியை கொடுப்பான்னு சொல்லலை. உன்னை வேதனைப்படுத்துவான், உனை காயப்படுத்துவான், உன்னை துன்புறுத்துவான், உன்னை சோர்வுற பண்ணுவான். அதை சொல்லும் பொழுது ஒரு முள்ளுங்கிறார் இல்லையா. இன்னொரு வசனம் யோசுவா 23:13, உங்கள் தேவனாய் கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்குகளாகவும் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்றும் நிச்சயமாக அறியுங்கள். அங்கிருந்த காணானிய மக்களை குறித்து பேசும்பொழுது அவெல்லாம் உனக்கு கண்ணில் முள்ளாக இருப்பான், முள்ளாக இருப்பானா உன்னை வேதனைப்படுத்திகிட்டே இருப்பான். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன், நியாயவேல் 2:3, ஆகையால் நான் அவர்களை உங்கள் முகத்திற்கு முன்பாக துரத்துவதில்லை என்றேன், அவர்கள் உங்களை நெருக்குவார்கள், அவர்கள் தேவர்கள் உங்களுக்கு கண்ணியாவார்கள். கண்ணியாவன்னா அவன் இதெல்லாம் அந்த முள்ளுன்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மறு வார்த்தைகள். 2 Samuel 23:6, கையினால் பிடுங்கப்படக்கூடாததாய் எரிந்தி புழப்பாக வேண்டிய முள்ளுக்கு சமமானார்கள் இல்லையா. வேலியால் மக்கள் அனைவருமே
கையினால் பிடுங்கப்படக்கூடாதாய், எரிந்தி போடப்பட வேண்டிய முள்ளுக்கு சமானம். முள்ளுக்கு சமானம்னா அவன்லாம் குத்திக்கிட்டே இருப்பான், அவனை வேதனைப்படுத்திட்டே இருப்பான், அவன்லாம் திருந்தே மாட்டான், வாழ்நாள் முழுக்க டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான். இதை சொல்லும் பொழுதுதான் வியாதியை குறித்து பேசாமல் மனிதர்களை குறித்து பேசும்போது முள்ளுங்கிறார் இல்லையா. வேதம் முழுக்க சொல்லும் பொழுது வியாதியை முள்ளுன்னு சொல்லலை, மனிதர்களை சொல்லும் பொழுது அவன் முள்ளாக இருப்பான்னு சொல்லுது. இங்கே ஒரு பிசாசனால் ஏவப்பட்டு பிசாசனால் ஆட்கொள்ளப்பட்டு ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு இவர் அநேகர் வந்து பலதரப்பட்ட வேதனைகளை கொடுக்குறான். அதை சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார், இது முள்ளுங்கிறார். விளங்கலையா? நான் ஒரு சில இன்னும் ஒரு சில வசனங்கள் ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன். ரெண்டு கொரிந்தியருவாங்க. இதை வியாதிங்கிறது ஒரு முள் அப்படின்னு சொல்கிற போதனையெல்லாம் பிசாசு வந்து பிரசங்கியார் வாங்கி போய் பிரசங்கியார் மூலமாக பிசாசு பேசக்கூடிய போதனைகள் அதெல்லாம் மக்களை எப்படியும் சுகமாக்க விடக்கூடாதுங்கிறதுக்காக, எப்படியாச்சும் மக்களை வியாதியில் கொல்லணுங்கிறதுக்காக பிரசங்கியார்களே பிசாசு பயன்படுத்துகிற வார்த்தைகள் தான் இதான். ரெண்டு கொரிந்தியர் 4:8 நான் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்பட்டும் கைவிடப்பட்டு போகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தராய் இயேசுவினுடைய ஜீவன் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்தில் சுமந்து திரிகிறோம். எப்படியெனில் சாவுக்கு எதுவான எங்கள் மாம்சத்தில் இயேசுவினுடைய ஜீவனும் விளங்கும்படிக்கு உயிரோடு நாங்கள் எப்பொழுதும் இயேசுவினத்தை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம். இதைத்தான் இங்கே சொல்கிறார். எல்லா பக்கத்திலும் நெருக்கம், துன்பம், கிட்டத்தட்ட செத்துப்போர் மூலம் இருக்குது, அவ்வளோ அவ்வளவு வேதனைகள், கஷ்டங்கள் இருக்குது. இதைத்தான் சொல்லும் பொழுது இது என்னை விட்டு நீங்கும்படி ஆண்டவர்கிட்ட 3 தடவை கேட்டேங்கிறார். நல்லா கவனிங்க. சுகமாவதற்கு தேவன் கிரயம் கொடுத்திருக்கிறார், தரித்திரத்திலிருந்து விடுதலை பிறகு தேவன் கிரயம் கொடுத்திருக்கிறார். ஆனால் கிறிஸ்துவ நிமித்தம் ஒரு நிந்தையிலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கு தேவன் கிரயம் கொடுக்கல. அது வந்து ப்ராமிஸ், வாக்குத்தத்த மாதிரி. விளங்கலையா? வேதம் சொல்லுகிறது ஒரு வசனம் வாசிங்க, 3:12 அன்றியும் கிறிஸ்து இயேசுக்குள் தெய்வபக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் இது கட்டாயம் நடக்கும். இது வந்து ப்ராமிஸ். இயேசுவை சொன்னார் உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்க, நான் ஜெயிச்ச நீனும் ஜெயிப்பனர் இல்லையா. உபத்திரம் இருக்கு, ஆனால் தேவனுடைய கிருபை பயன்படுத்தி அந்த உபத்திரவத்தை நன்மைக்கு அதுவாக மாத்திரலாம். அன்றையும் தீர்மானத்தின் மேல் அழைக்கப்பட்டால் தேவனத்தில் அன்புகூர்வர்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களை கூட தேவன் நன்மைக்கு அதுவாக மாற்றி கொடுப்பார். அதனால் கத்த சொன்னால் என் கிருபை போன போதியா, நீ உபத்திரவப்பட்டதை காட்டிலும் இந்த உபத்திரவத்தில் நீ வெற்றி பெறுவது அதிகமாக இருக்குனாரு. அதனால சொல்கிறாரு, நிந்தை நிமித்தம் மேன்மை பாராட்டுகிறேன். ஏன் மேம் பாராட்டுறேன்னா, நான் உபத்திரவ படாமல் இருக்கிறத காட்டில் உபத்திரவப்பட்டனால் வந்த வெற்றி அதிகனர். விளங்கலையாங்க? அந்த ஜெயிலில் போடலைன்னா அந்த ஜெயிலர் குடும்பம் ரசிக்கப்பட்டிருக்காது. அவர் எல்லாமே பாசிட்டிவாக பார்த்தார். உபத்திரவம் வரதான் நான் மேன்மை பாராட்டுறேன், ஏன்னா இதை கிறிஸ்துவனுடைய நன்மைக்கு அதனால் மாற்றி அமைக்க முடியினார். அப்போஸ்தலன் பவுல் ரசிக்கப்பட்ட உடனே தேவனை வந்து அனன்யாட்ட சொன்னார், அவன் என் நிமித்தம் அநேக உபத்திரவங்கள் படுவானார் சொன்னாரா இல்லையா? ரச்சிக்கப்பட்டோன்னு சொன்னார். அவன் என் நிமித்தம் அநேக அந்த உபத்திரவத்தை தான் அவர் என்ன சொல்கிறான்னா, மனுஷங்களை கொடுத்து பேசும்பொழுது என் மாம்சத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது சாத்தானினை குட்டும் முள்ளாக இருந்தது, இந்த முள்ளு நீங்கும் முடி நான் 3 தடவை வேணி கேட்டேன். ஆண்டவர் சொன்னார், இது முள் போகாதுப்பா, இந்த முள் வாழ்நாள் முழுக்க எல்லாம் எங்கே போனாலும் முள் இருக்கும், ஆனால் என் கிருபை உனக்கு அந்த முள்ளை மேற்கொள்ளுவதற்கு என் கிருபை உனக்கு உதவி செய்யினார். அப்போ இது வியாதி இல்லை. இதுக்கு மேலே வியாதின்னு சொன்னீங்கன்னா அவங்கள என்ன பண்ணுறேன்னு சொல்ல முடியாது. நீங்கள் பிசாசு பக்கம் ரொம்ப சாஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். இது வியாதி கிடையாது. சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரொம்ப பிரபலியமான ஒரு டீச்சிங், அவருக்கு ஒரு கண்ணு வியாதி இருந்துச்சு, இதான் பிரபலியமாக பேசப்பட்டது. அவருக்கு கண்ணுலேருந்து சாரசாரையாக ஒழுதுகிட்டே இருக்கும், வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால் ஒரு பெரிய வியாதியில் இருந்தார். இந்த வியாதியில் இருக்கும் பொழுது கூட ஆண்டவர் கிருபை வந்து அவருக்கு பிரமாக விட்டுச்சு. ஆண்டவர் கேட்டார், இந்த வியாதியிலிருந்து விடுதலையாகி உனக்கு கிருபை இல்லாமல் வாழ விரும்புகிறியா, இந்த கண்ணிலிருந்து புழுகு புழுகையாக ஓடிட்டு இருக்கும்போது கிருபை இருக்க விரும்புகிறியான்னு சொன்னோன்னா, அவர் கேட்டார், எனக்கு கண்ணிலிருந்து புழுகையாக ஓடினாலும் பரவாயில்ல, எனக்கு கிருபை தான் வேணும்னு சொல்லிட்டாருன்றாங்க. அவருக்கு கண்ணு வியாதியும் கிடையாது. நான் சொல்கிறேன்,
ஏதாவது ஒரு வசனத்தை எங்கேயாவது எடுத்து ஏதாச்சும் நோட்டக்கூடாது. கொஞ்சமாச்சும் பைபிளை யோசிங்க. இன்னொன்று வசனம் காமிப்பேன், கலாத்தியர் போவோம். இதைத்தான் இந்த இந்த இடத்துல தான் உங்களுக்கு கண்ணி வியாதினு ஆரம்பித்தாங்க. கலாத்தியர் இந்த இடத்து, அதாவது அவன் சுகமாகலை, நீ சுகமாக கூடாதுங்கிறக்கா என்னென்ன எப்படி எப்படி திரிக்கணுமோ அப்படியும் திரிச்சிருவான். கலாத்தியர் 4:13, உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி நான் சரீர பலவீனத்துடன் முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். இந்த இடத்த சரீர பலவீனங்கிறார் இல்லையா, அது மெய்யாவே சரீர பலவீனம் தான். இந்த இடத்த சொல்கிற சரீர பலவீனம் அது மனதில் சோர்வு கிடையாது, மெய்யாவே சரீரத்தில் பலவீனப்பட்டிருக்கிறார். மெய்யாவே லிட்ரலாகவே சரீர பலவீனம் தான் அது. உங்களுக்கு தெரிந்திருக்கபடி நான் சரீர பலவீனத்துடன் முதலாம் தரம் உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன். அப்படி இருந்தும் சரீரத்தில் உண்டாயிருந்த வேதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் அரோசியாமலும் தேவதூதனைப் போலவும் கிறிஸ்து இயேசுவைப் போலவும் என்னை ஏற்றுக்கொண்டீர்கள். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறேன். இதை வச்சு தான் என்ன சொன்னாங்கன்னா, அப்புறம் அங்கே முத முத போகும்போது அவருக்கு கண் வியாதியாக புழுகு புழுகையாக ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்கும்போது அவர் வெறுத்து தள்ளாமல், இவ்வளோ வியாதியோடு நிற்கிறார்னு வெறுத்து தள்ளாமல், அவங்க பார்க்கும்போது இவருக்கு நம்ம கண்ணை கூட பிடுங்கி கொடுத்துடலாமே அப்படின்னு நினச்சாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, அவருக்கு கண் வியாதி இருந்துச்சு. அதாவது நம்ம பலவீனத்துக்கு இதெல்லாம் சாக்கு சொல்கிறது. ஒரு பாஸ்டர் வந்து நான் மருந்தே சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்ப கங்கணம் கட்டினார். அவருக்கு ஒரு நாள் கண்ணாடி போட வேண்டியதாகி போச்சு. அப்போ அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு வரார். நாங்கள் அண்ணா நகரம் தான் இருக்கேன் மதுரையில். வந்தவொடனே என்ன பாஸ்டர் டாக்டர் போயிட்டு உடனே, ஒன்றும் இல்லைப்பா, பவுலுக்கு கொடுத்தது மாதிரி நமக்கு ஒரு கண்ணில் ஒரு முள்ளை கத்திர கொடுத்துட்டார். அதாவது என்ன சொன்னால், என்னை வந்து சாதாரணமாக நினச்சாலும் பவுல் ரேஞ்சுக்கு பெரிய ஆளுங்கிறாரு. அதாவது நமக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி வசனத்தை திருப்பக்கூடாது. இந்த இந்த சரீர பலவீனங்கிறார் இல்லையா, அந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுன்னு அப்போஸ்தலன் அப்படியில் போவோம். அப்போஸ்தலன் 14:14, இது என்றைக்குமே ஒரு கண்ணி அப்படி கண்ணி வியாதின்னு சொன்னால் கூட என்றைக்குமே கண்ணி வியாதி இல்லைங்க. ஏன்னா அதை சொல்கிறாரு, முதலாம் தரம் வந்தபோது தான் அப்படி இருந்தேங்கிறாரு. இப்போ இல்லை, ஃபஸ்ட் டைம் வரும்போது அப்படி இருந்தேன், அப்போ கூட கண்ணை புடுங்கி கொடுக்கணா கூட புடுங்கி கொடுத்துருப்பேன். இப்போ நான் கண் வியாதியாக இருக்கேன்னு சொல்லலை, ஃபஸ்ட் டைம் வரும்போது. அந்த ஃபஸ்ட் டைம் வரும்போது அவருக்கு என்ன நடந்துச்சு என்பதை பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலன் அப்படி 14:14 வாங்க. அப்போஸ்தலன் அப்படி 14:14, இங்கே தான் லீஸ்திராவில், லீஸ்திராங்கிறது கடவுள் அறியாத புரஜாதி பட்டணம். அது தாயின் வயிற்றிலேருந்து ஒருத்தன் சப்பானியாக இருக்கான். அவன் இயேசுவை குறித்து கேள்விப்படுறான், இயேசு சுகமாக்குறான்னு கேள்விப்படுகிறான், இயேசு அற்புதம் செய்யணும்னு கேள்விப்படுகிறான். அந்த நேரத்தில் பவுலுக்கு வந்து அப்படியே கண்ணிலிருந்து அப்படியே ஒழுதுகிட்டே இருக்கும் பொழுது இவன் சுகமாக வேண்டுங்கிற ஒரு விசுவாசம் அவனுக்குள்ள வருமா? வருமாங்க. இவருக்கு கண்ணு முழுக்க அப்படியே தள்ளி நிற்குது, தள்ளி நின்று அவன் அப்படி சப்பானி பிறவி சப்பானி இவனை பார்த்துட்டு வந்து எனக்கு சுகமாகணும், உங்களை கண்ணை பார்த்தா எனக்கு விசுவாசம் வந்துருச்சுங்கன்னு சொல்லுவானா? அங்கே பிறவியிலிருந்தவன் அவன் எழுந்து நடக்கிறான். எழுந்து நடந்த உடனே அந்த ஊரே இவர் திரண்டுருச்சு. பரலோகத்திலிருந்து தேவன்கள் இறங்கி வந்துட்டான்னு சொல்லி இவனை செல வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்த வசனம் பாருங்க, யூபித்தரும் ஜூபிட்டரும் வந்துட்டாங்க. கீழே வாசிங்க, 14:11. பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுரூபம் எடுத்து நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கான்று லிக்கமோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூபித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினான். அவனை பெரிய பரலோகத்திலிருந்து தேவனே பூமியை வந்துட்டாயா, எவ்வளோ பெரிய அற்புதம் நடக்கணும், மனுஷன் நடக்க முடியாது தேவன் சொல்லி அவங்களேருந்து எஸ்கேப் ஆகிறது படாதபடா ஆகிப்போச்சு இல்லையா? அப்போ நிச்சயமாக ஒருத்துக்கு இவனுக்கே கண்ணி வியாதியில் தொலைதலையாக தள்ளிக்கிட்டு இருக்கும்போது அவனை பார்த்து தெய்வம்னு சொல்லி நிச்சயம் சொல்ல மாட்டான், சொல்லுவானா? கொஞ்சமாச்சு கொஞ்சம் மைண்டை யூஸ் பண்ணுங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் நான், அப்போஸ்தலன் 19, இந்த பக்கம் வச்சுக்கோங்க. அப்போஸ்தலன் 14 வச்சுக்கோங்க. அப்போஸ்தலன் 19 போயிட்டு திரும்பி 14 வருவோம். அப்போஸ்தலன் 19:11. அப்போஸ்தலன் 19:11, பவுலின் கையினால் தேவன் விசேஷத்த அற்புதங்களை செய்திருந்தார். அவனுடைய சரீரத்திலிருந்து உருமாக்களையும் கச்சைகளையும் கொண்டு வந்து வியாதியஸ்தக்கமில் போட வியாதிகள் அவளை விட்டு நீங்கி போயின, பொல்லாத ஆவிகள் அவனை விட்டு புறப்பட்டன. பவுலினால் கர்த்தர் விசேஷத்த அற்புதங்களை செய்கிறாரு. தீராத வியாதிகள்லாம் சுகமாவது.
அவருடைய கர்ச்சிப்பை கொண்டு வந்து ஒருத்த மேலே போட்டோம்னா சோகமாகறான். அவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே தொடச்சிக்கிட்டே இருக்கார். கர்ச்சிப்பை வாங்கிட்டு போவீங்களா? கண் வியாதியாக இருக்குது, பூளை பூளையாக தள்ளுது. இந்தாங்க வியாதி எஸ் மேலே போடுங்க, வாங்குவீங்களாங்க? எப்படி தான் பைபிளை நீங்கள் இன்டர்பிரட் பண்ணுறீங்கன்னு தெரியல. அவன் சரீரத்தில் பட்ட கர்ச்சிப்புல சுகம் இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு அவன் சுகத்தினால் ஆட்கொள்ளப்பட்டிருந்தான். அவனை போய் எப்படி நீங்கள் வியாதி எஸ்னு சொல்ல முடியும்? அவன் தேவ வல்லமை அவன் மேலே அப்படி ஆட்கொள்ளப்பட்டிருந்துச்சு. ட்ரெஸ்ஸை தொட்டா கூட சுகமாச்சுங்க. அவனுக்கு எப்படி கண்வியாக இருக்கும்? இது எப்படி இந்த இடத்துல கண்ணில் அவர் பாதிப்பு உண்டாச்சு சொல்கிறேன். திரும்பி 14 அதிகாரம் 19 வாசிக்கிறேன். நிறைய பேர் கிறிஸ்துவன்ட்ட வராங்க, பெரிய மாறுதலே அந்த ஊரில் ஏற்படுது. அப்போ யூதர்கள்லாம் இவருக்கு விரோதமாக கலகம் பண்ணுறான். பின்பு அந்தியோகியாவிலும் இக்கோனியாவிலும் வந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியில் இழுத்து கொண்டு போனார்கள். சீசர்கள் அவனை சூழ்ந்து நிற்கையில் அவன் எழுந்து பட்டணத்துக்குள் பிரவேசித்தான். மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அந்த பட்டணங்களில் அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீசராக்கின பின்பு லீஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்தியாவுக்கும் திரும்பி வந்தான். அடித்து கல்லை வச்சு அடித்து செத்துட்டான்னு நினச்சிட்டாங்க. செத்துட்டான்னா ஒரு நாள் சும்மா வந்து செத்துட்டான்னு சொல்ல மாட்டேன். கிட்டத்தட்ட உயிர் போச்சா என்னன்னு தெரியல, உயிர் கூட போயிருந்திருக்கலாம். அடித்து சாகர ரேஞ்சில் கல்லடைஞ்சு அடித்து செத்து போயிட்டான்னு நினச்சி அவனை தர தர தரன்னு இழுத்து ஊருக்கு வெளியே போட்டாங்க. ஊர் செத்து போயிட்டான்னு நினச்சா எல்லா சீசர்களும் செத்து போயிட்டான்னு நிற்கமே திடீர்னு அவன் மாதிரி எந்திரிச்சு வரான். எந்திரிச்சு வந்து உடனே போய் பிரசங்கம் பண்ணா பார்த்தீங்களா, அந்த பிரசங்கம் பண்ண முதல் ஊர் கலாத்தியா. அவன் அந்த பட்டணம் இருக்கு பார்த்தீங்களா, அது கலாத்தியாவில் இருக்க பட்டணம். அடிப்பட்டு கண்ணுகளெல்லாம் வீங்கி வர்ணிக்கும் பொழுது அப்போ தான் சொல்கிறாரு, அந்த வேதனையை பார்க்கும் பொழுது நீ இயேசுவை போல பார்த்தீங்க, அந்த நேரத்தில் கண்ணை பிடுங்கி கொடுக்கணும்னா கூட கொடுத்துருப்பேனாரு. என் மேலே அவ்வளோ அன்பாக இருந்தீங்களே, அந்த அன்பு எங்கன்னு கேட்குறாருங்க. கண்ணை பிடுங்கினா லிட்டரலாக இப்போ எனக்கு அவர் உயிரே கொடுப்பாரா, நான் டெட் பாடியா? சில சொல்ல அவருக்கா எனக்கா உயிரே கொடுப்பாருனா உனக்கு உயிர் இல்லையான்னு அர்த்தம். அவருக்கு உயிரெல்லாம் போச்சுங்க, அதனால் அவர் உயிர் அவர் வாங்கிட்டாருங்க. உயிரை கொடுப்பாரன் எனக்கா என்னென்னு செய்வார்னு அர்த்தம். யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. கண்ணை பிடுங்கி கொடுப்பான்னா அவ்வளவு அடி வேதனை, செத்து போகிற நிலையில் அடி வாங்கிட்டு முகமெல்லாம் வீங்கிட்டு வந்து பிரசங்கம் பண்ணும்பொழுது கூட அவரை நிராகரிக்காமல் ஏற்றுக்கொண்டாங்க தான் இந்த வேடு சொல்கிறாரு. விளங்கலையா? இது கண்ணு வியாதி இல்லைங்க, கண்ணு வியாதியும் கிடையாது, சரீர வியாதியும் கிடையாது. முதல் தடவை வரும்போது வீங்கிருந்துச்சு, ரெண்டாவது தடவை வரும்போது நார்மலாக வந்துட்டார். விளங்கலையா? ஒன்று கொஞ்சம் 15 வாங்க, 2 சொல்லி முடிக்கிறேன். ஒன்று கொஞ்சம் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினால் இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதமாக இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே. இவர் வாழ்நாள் முழுக்க விலவீனமாக இருந்தார், வாழ்நாள் முழுக்க சுகவீனமாக இருந்தார், வாழ்நாள் முழுக்க ஒரு தீராத வியாதியாக இருந்துச்சு. ஒரு தீராத வியாதியில் இருக்கிற மனுஷன் சுகத்தோடு இருக்கிற மனுஷனை காட்டிலும் நிறைய வேலை செய்ய முடியுமா சொல்லுங்க? உங்களால் வியாதியாக இருக்கீங்கன்னா ரெண்டு பேர் கூட வேணுங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட ஒரு ஆள் கட்டாயம் வேணும். இவர் வாழ்நாள் முழுக்க வியாதியாக இருந்தார், கத்தர் சுகமாக்கவே இல்லை, கத்தர் கொண்டு நோக்கி ஜபித்தார், கத்தர் ஒரு ஜபத்துக்கு வேணாம் என் கிருபை போதும்னு சொல்லிட்டாரு. அப்படிப்பட்டா இவர் சொல்கிறாரு, மற்ற எல்லாரை பார்க்கலாம் நான் அதிகமாக பிரயாசப்பட்டேங்கிறார். ஒரு பலவீனத்தில் இருக்கிற மனுஷன் எப்படி எல்லாரை பார்க்கலாம் அதிகமாக பிரயாசப்பட முடியும்? அதாவது யார் சொன்னாலும் அப்படி சிந்திக்காதீங்க, வசனத்தை கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பாருங்கள். இன்னும் 2 வாசிக்கிறேன், ரோமர் 15 வாங்க. ஏன்னா நானாக அனுமானமாக சொல்லக்கூடாதுங்க, பதில் வந்து பைபிளிலிருந்து சொல்லணும். அங்கே தான் பைபிளை திருப்பி திருப்பி காமிக்கிறேன். பெரும்பாலும் இவ்வளோ பைபிளுக்கும் வசன ரெஃபரன்ஸ் காமிக்க மாட்டோம். ரோமர் 18 வசனத்தை தான் வாசிக்கிறேன். புறஜாதியரே வார்த்தையினாலும் செய்களினாலும் கீழ்ப்படிய பண்ணும்படிக்கு அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவாவியின் பலத்தினாலும் கிறிஸ்துவானவர் என்னை கொண்டு நடப்பித்தவர்களை சொல்லுவதல்லாமல் வேறொன்றையும் சொல்ல நான் துணிகிறதில்லை. அதில் 100 வசனம் வாசிக்கிறேன்,
ஒன்பதாம் வசனம் வாசிக்கிறேன். நான் உங்களிடத்தில் வரும்பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன். இங்கே சொல்றாரு, முதல்ல சொல்றாரு, பிரஜாதிகள்கிட்ட போனேன், தேவன் அற்புதங்களும் அடையாளங்களும் பலத்த காரியங்களை செஞ்சார், பல அற்புதங்கள் செய்தார், பலரை சுகமாக்கினார், நான் உங்கள்கிட்ட வரும்பொழுது சுவிசேஷத்தினுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேங்கிறார். சுவிசேஷத்தோட சம்பூர்ணமான ஆசீர்வாதம் ஒன்று தெய்வீக சுகம். அவரே சுகமாகாமல் இருந்தார்னாலும் மற்றவனை எப்படி சுகமாக்கியிருப்பார்? அவர் சுகமானாரா? சுகத்தோடு இருந்தார், ஆரோக்கியத்தோடு தான் இருந்தார். அந்த மனுஷன் கொல்றது ரொம்ப கஷ்டம், அந்தளவுக்கு சுகம் இருந்துச்சு. இன்னொரு காரியம் சொல்கிறேன், பவுல் கூட தீமத்தை இருந்தார். தீமத்தைக்கு வந்து பவுலுடைய வலது கை மாதிரி, என் விசுவாச மகங்கிறார், அந்தளவுக்கு ரொம்ப க்ளோஸு. அவருக்கு வாழ்நாள் முழுக்க அவருக்கும் வியாதி இருந்துச்சு, அவரையும் அந்த வியாதியும் கத்தர் சுகமாக்கலை. ஒரு ஊழியக்காரனும் நெருங்கி இருந்தால் அவருக்கு சுகமாகலைன்னா நமக்கும் சுகமாகிறது கஷ்டங்கிறாங்க. அதையும் சொல்லிடுறேன். நான் பவுலின் முள்ளதுக்கு அப்புறம் இன்னொருத்தன் அதை அதையும் பிடிப்பீங்க, அதை போயிட்டு வருவோம். ரெண்டு வசனம் படித்து முடிச்சிருவேன். 1 Timothy 5:23. இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனத்துங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். அதனால் அடிக்கடி நேருகிற பலவீனம் இருக்கு இல்லையா, அடிக்கடினா அவருக்கு எப்பவுமே அடிக்கடி வியாதியாக இருக்கு. அடிக்கடி வியாதினா தீராத வியாதி கிடையாது, தெரியுமா? அது வியாதி வந்து சுகமாகி அப்புறம் வியாதி வரும்னு அர்த்தம், அதான் அடிக்கடி. அப்படி அது கூட தெரியாதா? ஒரு வியாதிக்கும் அடுத்த வியாதிக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குன்னு அர்த்தம், அது அடிக்கடி. இங்கே சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் நீ தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நெருங்கிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசம் கூட்டிக்கொள்ளுங்கிறார். இவங்கெல்லாம் ஒரு ஊரில் இருக்கிறவங்க கிடையாது, இவங்கெல்லாம் சுவிசேஷகர்கள். பலதரப்பட்ட ஊரில் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க. ஏதே ஒரு ஊரில் போய் தண்ணி குடிச்சிருக்காரு, வயிற்று பிரச்சனை. அப்போ சொல்கிறாரு, வெறும் தண்ணியை மட்டும் குடிக்காத, கொஞ்சம் திராட்சை ஜூஸ் இருந்தால் குடிச்சிக்கங்கிறாரு. கண்ட தண்ணியை குடிச்சோம்னா வயிறு படாத பாடுபடுங்க, தெரியாதா? நான் மொத்தத்திடம் அந்த கொடைக்கானலுக்கு ரூம் பார்க்க போனோம் பார்த்தீங்களா, ஒரு தெரியாத இடத்துல சாப்பிட்டேன். சாப்பிட்டதுனால நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். நிம்மதியாக இருக்க விடாது. அதனால சொல்கிறாரு, உனக்கு அடிக்கடி வயிற்றுல பிரச்சனை வர்றதுனால கண்ட இடத்துல தண்ணியை குடிக்காமல் கொஞ்சம் திராட்சை ஜூஸ் இருந்தால் குடிச்சிக்கங்கிறாரு. இன்றைக்கி அப்போஸ்தலன் பவுல் எழுதியிருந்தான்னா, அடிக்கடி தண்ணி குடிக்காமல் கொஞ்சம் கோக்கு பெப்சி பாட்டிலில் வாங்கி குடிப்பான்னு இருப்பார். இன்றைக்கி மாடனாக இருந்தால் அன்றைக்கி சொல்ல முடியாது, அன்றைக்கி அந்த திராட்சை ஜூஸ் தான் அவைலபிளாக இருக்கும் எல்லா இடத்துலையும். அதனால் சொன்னால் கொஞ்சம் திராட்சை ஜூஸ் வாங்கி குடிச்சிக்க, தண்ணி குடிச்சிக்காத, வயிற்று பிரச்சனைன்னு. இதை வச்சுக்கிட்டு வந்து அவருக்கு வாழ்நாளுக்கு வயிற்று பிரச்சனை இருந்துச்சு, தீமத்தேக்கே இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இருக்காதா? அவங்களுக்கு அடிக்கடி இல்லைங்க, அதுக்கு ஒரு மருந்து கொடுக்குறா, தண்ணி குடிக்காத வேறு ஏதாச்சும் குடிங்கிறன்னொன்று சொல்கிறேன். சில பழைய ஏற்பாட்டை கோட் பண்ணுறாங்க. பழைய ஏற்பாட்டில் மிரியத்துக்கு குஷ்டரோகம் வந்துச்சு, மோசையோட தங்கச்சி. அதுக்கப்புறம் ஊழியம் செய்யலை, செத்து போயிட்டா. அதுக்கப்புறம் பெரிய ஊழியம் செஞ்ச மாதிரியே கிடையாது, சுகமாகுது. சுகமானதுக்கப்புறம் அவள் ஊழியம் செய்யலை, அவள் செத்து போகிறா, அவளுக்கு துக்கம் கொண்டாடுறாங்க. அவ்வளோதான் பைபிளில் இருக்குது. மிரியத்துக்கு வந்ததுனால கத்தர் வந்து உனக்கும் கொண்டு வருவார். நீ தப்பு பண்ணினா கத்தர் வந்து முகத்தில் காரி துப்புறது மாதிரி உனக்கு வியாதியை கொடுத்துருவார். பைபிள் அப்படியே இருக்குதுல. மிரியம் பழைய உடன்படிக்கை நீங்களே இருந்தா, நம்ம புதிய உடன்படிக்கை நீங்களே இருக்கிறோம். பழைய உடன்படிக்கை நீங்களை இங்கே செஞ்ச தப்பிதங்களை 3-4 தலைமுறை மட்டும் விசாரிப்பார் கத்தர். புதிய உடன்படிக்கையில் உன் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீ நினையாதிருப்பேன்னு கத்தர் கட்டளையிட்டிருக்கிறார். நினையாதிருக்குமானா தண்டனை கொடுக்க மாட்டேன்னு அர்த்தம் இல்லையா? சில சொல்கிறாங்க கத்தர் வந்து வியாதியை கொடுத்து நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறார். ரொம்ப திருந்தலைன்னா ஒரு வியாதியை கொடுத்து, ஒரு பலவீனத்தை கொடுத்து, வியாதியை கொடுத்து ஏதாவது செஞ்சிருவார். நான் பைபிள் காலேஜில் இருக்கும்போது அதை ஒரு அம்மா எழுதிருந்துச்சு. எங்கள் வீட்டுக்கார் வந்து கண்ட இடத்துக்கு போகிறார், பலதரப்பட்ட இடத்துக்கு போகிறார். அதனால் வீட்டுக்காரை வந்து போகாமல் தடுக்கிறதுக்காக எப்படியாச்சும் எங்கள் வீட்டுக்காரடைய ஒரு கால் உடையிறது மாதிரி ஜெபம் பண்ணுங்கய்யா நினச்சி. இது கடவுளுக்கு வேலை இல்லையா? இப்படி காலை உடைச்சிருந்தான்னா 50 நொண்டிக்கால தான் இருப்பான். உண்மைதானங்க, காலை குடைக்கிற வேலையாக கத்தர் இருக்கிறாரு. கத்தர் காலை கட்டுற வேலையில் தாங்க இருக்காரு. அவன் திருந்துவானான்னு வாய்ப்பு கொடுக்குறாரு. கல்லறிகளெல்லாம் கத்தர் கொன்றுவாருன்னா அப்போஸ்தலன் பவுல் செத்து போயிருப்பான். அப்போஸ்தலன் பவுல் கல்லறிகளுக்கு ஆயத்தமாக இருந்தவங்க, உண்மைதானே? அதனால தான் கத்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்ப்பா, அவன் கூட ஒரு காலத்தில் ரசிக்கப்படுவான்ப்பா,
அவனை நீங்க முடியாது, நான் சொல்ல முடியாது, நாளைக்கு அவன் ஒரு பவுலா கூட எழும்பலாம். அதனால தான் கத்த சொன்னார், அதை நீங்க முடி கேட்காத, அதில் வெற்றி பெறுவதற்கு உனக்கு கிருப தரேனர். விளங்கலையா? கத்தர் நம்மை திருத்துவதற்கு வியாதியை ஒரு டூலாக பயன்படுத்தலை. 2 தீமோத்தேயு 3:16 சொல்லுங்கள், தேவ வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு கடிந்து கொள்வதற்கும் சீர்திருத்தலுக்கும் ஏதுவாக இருக்கிறது. தேவன் நம்ம எப்படி கடிந்து கொள்கிறாருங்க? வசனத்தை கொண்டு. வசனத்தை கொண்டு தான் கடிந்து கொள்கிறாரே தவிர வேறு எதை கொண்டும் கடிந்து கொள்ள மாட்டார். இல்லை எனக்கு ஒரு வியாதி வந்துச்சு, நான் வியாதி வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு புத்தியே வந்துச்சு, அப்போ நீ கழுத மாதிரி இருக்கன்னு அர்த்தம். பைபிள் சொல்லுதா? பைபிள் சொல்லுதுலங்க, கத்த நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி போதித்து சொல்லுவேன். நீ கழுத மாதிரி போய் எங்கே காலை ஒடிச்சிட்டு வந்தேன்னா, நான் காலை ஒடிக்கலை, நீ கழுதையாக போய் ஒடிச்சு வந்திருக்க. விளங்கலையாங்க? அதனால் கத்தர் என்றைக்குமே சுகமாக்குறவருங்கிறத உள்ளத்தின் ஆழத்தில் நிறுத்துங்க. இதை நிறுத்தினா தான் சுகமாக முடியும். ஒருவேளை வியாதி பலவீனம் வந்தால் கூட அந்த வியாதியின் பலவீனத்தை தேவன் தன்னோட நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் கத்தரே தேட மாட்டாங்க, ஆண்டவருக்காக வாழ மாட்டாங்க, சபைக்கு அவங்களுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, முழுக்க உலகப்பறமாக வாழ்வாங்க. அந்த குடும்பத்தில் பிசாசு ஒரு தீமையை செஞ்சான், இன்றைக்கி இந்த முழு குடும்பம் ரசிக்கப்பட்டுள்ள வந்துச்சு. தீமை செஞ்சது கத்தர் கிடையாதுங்க, தீமை செஞ்சது பிசாசு. நன்மையான எந்த இவும் பூரமான எந்த வரும் பரத்திலிருந்து உண்டாகுது. அந்த தீமையை கத்தர் தன் நன்மைக்காக மாற்றினார். அதை தான் கத்தர் செய்கிறார். கத்தர் வியாதி கொடுக்குற கிடையாது, முள் கொடுக்குற கிடையாது, கஷ்டம் கொடுக்குற கிடையாது. தேவன் ஒவ்வொரு நாளும் சுகம் மட்டும்தான் கொடுக்குறாரு. இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னா, பிசாசினால் ஏவப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு இந்த போதனை உள்ளே வந்து பவுலுக்கே முள் வந்துச்சுன்னா உனக்கு என்ன வரும்? முள் வரும். நீ கத்தர்கிட்ட கேட்காத, கத்தர்கிட்ட வந்து நீ கேட்டால் கூட கத்தர் என்ன சொல்வார்னா, எனக்கு கிருபை உனக்கு போதும், அதை உன்னை தாங்கிக் கொள்வதற்கு உனக்கு பலனை தாரேன், நீ முள்ளோடையே இருந்துக்க. எப்படி இருக்க முடியும்? வியாதியோடு வாழ முடியுமாங்க? அதாவது எந்த ஜபத்தை எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணணும். ஒரே ஒருத்தர் வந்து கேட்டால் ஆண்டவரே நமக்கு சித்தமான நீங்கள் என்னை விட்டு நீங்கள் கொடுங்கிறான் இல்லையா? சில சொன்னாங்க, அவன் மட்டும் இல்லை, இயேசுநாதரே கேட்டார், ஆண்டவரே நமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு. இயேசுநாதர் கெச்சமன தோட்டத்தில் ப்ரேயர் மீட்டிங் நடத்திக்கிட்டு இருக்கலங்க, பிரேயர் மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு, சுகமளிக்கிற கூட்டம் நடத்திட்டு இருக்காரு, அங்கே ஹீலிங் மீட்டிங் நடக்குதுங்க. அங்கே அவர் பாவம் ஆகணுங்க, உலகத்தின் பாவத்தை சுமக்கிறதுக்கு தேவகுமாரன் பாவமான அதுக்கு தான் கேட்கிறாரு. நீங்க சிலுவைக்காக போக போறீங்க, அப்போ அது சிலுவைக்காக கத்த சொன்னார். நீங்க சிலுவைக்கு போனா சிலுவையில் ஏற்பட்டிருக்க நன்மைகளை அனுபவிக்கும்படியாக ஆண்டவரே உமக்கு சித்தம் உண்டு, என்னை சுத்தமாக்கும் சொல்லுங்க. அப்படி சொன்னீங்கன்னா பிதா சந்தோஷப்படுவார். வேற எதையும் பண்ணீங்கன்னா அவரோட ஆத்ம வருத்தத்தின் பலனை நீங்கள் அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஏசாயா 53 சொல்கிறார் இல்லையா, தன்னுடைய ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு அவர் சந்தோஷப்படுவார். இங்கே வியாதியிலேருந்து சுகமாயிட்டீங்களா, கேன்சர்லேருந்து சுகமாயிட்டீங்களா, கத்த சொல்வார், அவனுக்காக நான் பட்ட பாடுடைய பலனை இன்றைக்கி அனுபவிக்கிறேன் பாம்பார். அதுக்காக தான் சிறுவில் அவ்வளோ பாடுபட்டார். வியாதி முள் கிடையாது, அது வியாதி முள் தான். ஆனால் அப்போஸ்தலன் பவுல் வந்தது முள் கிடையாது, அது மனிதர்களால் வந்த முள். அது வாழ்க்கையை விட்டு போகவே போகாது. போகுமா? போகுமாங்க? கண்ட கண்ட காரியம் தான் சொல்லுவான் நம்மளை பற்றி. அவன் எப்படி சொல்கிறானே, சிலர் வந்து சொன்னது தெரியாது, உங்களுக்கு சொன்னது தெரிஞ்சிருச்சு, அவ்வளோதான். உண்மைதானங்க. அதனால் எவன் சொன்னாலும் கண்ணுக்காதீங்க, ஆண்டவருக்காக வாழுங்க. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடி போயிட்டே இருங்க. அப்படி போகும்போது கத்தருடைய ஜெயம் உண்டாகும், தேவன் மகிமைப்படுவார், கத்தருடைய நாமம் உயர்த்தப்படும். அவரோட ஆத்ம வருத்தின் பலனை உங்கள் வாழ்க்கையில் கண்டு கத்தர் சந்தோஷப்படுவார். எழுந்து நிற்போம். தேவன் சில தெரிந்தெடுத்தவர்களுக்கு வியாதி கொடுப்பார் என்று சொல்லுவதும் சத்தியமல்ல. விளங்குதுங்களா? யாராச்சும் வந்து பவுலுன்னு முள்ளுன்னு முள்ளுனா பைபிள்லாம் படிக்க சொல்லுங்க. பவுலுக்கு இருந்த முள் வந்து மனிதர்களால் ஏற்பட்ட வேதனைகளையும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் சொல்கிறார் இல்லையா? அவருக்கு வியாதிங்கிற முள்ளில் மனிதர்களால் ஏற்பட்ட ஆனால் ஏற்பட்ட துன்பங்களும் வேதனை எடுத்த முள்ளுன்னு சொல்கிறார். ஜெபம் பண்ணுவோம். பிதாவையும் துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனோட வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான்னு சொல்லியிருக்கிறேன். எங்களை பிழைக்க வைக்கிற நம்மளோட வார்த்தைகளுக்காக கண்டு செலுத்துகிறோம். மனதில் எண்ணத்தில் சிந்தையில் ஒரு நாளும் வியாதியை சிந்தியாதபடி சுகம் மட்டுமே எங்களுடைய சித்தம் என்பதை அறிந்து, எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற மாபெரும் திட்டம் என்பதை அறிந்து சுகத்திலையும் ஆரோக்கியத்திலும் வாழ உதவி செய்யும். கேட்ட மக்களை இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் சுகமும் ஆரோக்கியம் ஜீவனும் தென்பட முடியாது சொல்லுகிறேன் கத்தாவே. சுவிசேஷத்தின் பூரண ஆசீர்வாதம் வாழ்க்கையில் தென்பட வேண்டும். சுகம் தென்படட்டும், வெற்றி தென்படட்டும், செழிப்பு தென்படட்டும்,
சாத்தியமில்லாத காரியங்களில் இவர்களை வெற்றி பெற்ற சாத்தியமாக தேவனுடைய கிருபைகள் வாழ்க்கையில் விளங்க முடியாது ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய செய்தக்கா நன்றி. எல்லா கணத்தையும் எல்லா மகிமையும் பிதாவை உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவை தேவனோட அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் கிறிஸ்துவின் அருகே மட்டும் இருப்பதாக, ஆமென். கர்த்தரை ஆசீர்வதித்து எல்லா தீமைக்கும் விலக்கி காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் வெளிச்சத்தை உங்கள் மேலே வீச பண்ணி உங்கள் எல்லையங்களும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தீர்க்காயுசையும் கட்டளையிடுவாராக, ஆமேன்.